நண்பர்களே வணக்கம், இது தமிழ் விளக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வேலூரில் இருக்க இயற்கை எழில் சூழ்ந்த இயற்கை அழகு மிகுந்த பகவதி மலைக்கு தான் இந்த வீடியோ மூலயமா நாம் உங்களை கூட்டிட்டு பார்க்க போகிறேன். வீடியோ முழுசாக பாருங்கள், எங்கள் கூடவே நீங்களும் பயணம் செஞ்சு இந்த இயற்கை எழிலை ரசித்து அனுபவிங்க. வேலூர்லேருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க இந்த பகவதி மலை, இந்த பகவதி மலைக்கு நீங்கள் பஸ் மூலிமா வந்தீங்கன்னாக்கா அம்மனாங்குட்டை அப்படின்ற ஏரியாவிலே இறக்கி விட்டுருவாங்க. அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் நடந்து வந்தீங்கனாலுமே பகவதி மலையோட அடிவாரத்தை நீங்கள் நெருங்கிடலாம். அந்த அடிவாரத்தில் பகவதி மலை நீங்கள் வீட்டில் பார்த்த விநாயகர் கோயில் எதிர்ப்புறத்தில் இருந்து இந்த ஒத்தையடி பாதை வரும். இந்த ஒத்தையடி பாதையிலேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்களாமே ஒரு அழகான புத்து கோயில் ஒன்று இருக்குது. அந்த புத்து கோயிலை வணங்கிட்டு தான் எல்லா மக்களும் மலையறைய ஆரம்பிப்பாங்க. அந்த புத்து கோயில் வர வரைக்கும் வழியெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்தனே வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மலைக்கு ஒருவேளை வருவதாக இருந்தாக்கா வரும்பொழுது பிஸ்கெட்டு பால் பால் பழம் அது மாதிரி எதனா வாங்கினாங்க. ஏன்னா மலையில் நிறைய குரங்குங்க இருக்கும். அந்த குரங்குகளுக்கு நம்மளை மாதிரி யாருன்னா மக்கள் வந்தால் தான் அது உணவு கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்துட்டு ஐயோ எதுவும் வாங்கி வரலேன்னு ஃபீல் பண்ணுறத விட வரும்பொழுது பிஸ்கெட் கிஸ்கெட் எதனா வாங்கினீங்கனாக்கா குரங்குகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இந்த புத்து கோயில் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களே இந்த புத்து கோயில் தான். இந்த புத்து கோயிலில் இங்கே வரவங்க வணங்கிட்டு மேலே மலையேறத அவங்க பயணத்தை தொடங்குவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த புத்து கோயிலை பார்த்த பின்பு நீங்கள் ஒரு 15-20 நிமிடங்கள் நடைபாதையில் மேலோக்கி போனாக்கா ஒரு டென்ட்டு மாதிரி ரெஸ்ட் எடுக்கிற இடம் வரும். அந்த இடத்துல இருந்து நீங்கள் வேலூரை ஒரு வியூ பார்த்தீங்கனாக்கா ரொம்ப பாதி சிட்டி உங்களுக்கு தெரிய வரும். அந்த ஆங்கிள் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோவில் முடிஞ்சால் நான் காமிக்கிறேன், பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜூலை ஆகஸ்ட் மாதம்லாம் நீங்கள் மலையேற்ற பயிற்சி மேற்கொண்டீங்கனாக்கா மேகத்தை பார்க்கும்போது அந்த மேகக்கூட்டங்களோட டிசைனே ரொம்ப அழகாகவே இருக்கும். அது இந்த 3 மாதம் ஜூலை ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த 3 மாதத்தில் தான் அந்த மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்வெல்லாம் மேலே நடக்கும். போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிங்கள்லாம் நிறையவே உங்கள் கண்ணுக்கு மாட்டோம். ஏற்கனவே நாங்கள் 2 பாம்பு பார்த்தோம், அந்த டைமில் மொபைல் எடுக்க முடியல எங்களால். அந்த சின்ன முறைகொட்டையும் பார்த்தோம், அந்த முறைகொட்டையும் இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஒரு முறை நான் போய் அதை ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வீடியோவில் பார்க்குற காளான்கள் நிறையவே மலை மேலே கிடைக்கும். இதை நீங்கள் மலை மேலே கிடைக்கிறதுனால ஈஸியாக கிடைக்கிறதுல கட்டணி வீட்டில் சாப்பிடலான்னு பார்க்காதீங்க. ஏன்னா நிறைய விஷய காளான்கள் இருக்கும், இது சாப்பிட்றதா இல்லையான்றது நீங்கள் அதை பார்த்துட்டு பிறகு தான் நீங்கள் சாப்பிட்றதுக்கும் முயற்சி பண்ணலாம். நீங்கள் மலை மேலே பார்க்குற காளான்லாம் சாப்பிட்ற காளான்னு அறிஞ்சு புரிஞ்சு அதன் பிறகு சமைத்து சாப்பிட்றது ரொம்ப உதவாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, மலை மேலே போயிட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கிற டென்ட்டை பார்க்கலாம். இதுதான் பிரதர், அங்கேருந்து ஒரு அரை மணி நேரம் நடைபாதையில் வர டென்ட்டு. இங்கே நீங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு மீண்டும் உங்கள் பயணத்தை மேலே தொடங்கலாம். அதுவும் தேவைப்படுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் இந்த இடத்துல இருந்து வேலூர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடமே செம்மையாக இருக்கும், அழகு பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும். நீங்கள் அந்த ஆங்கிள் சான்ஸே இல்லை, அங்கே போய் பார்த்தா தான் அதோட அருமையாக தெரியும் உங்களுக்கு. அதுவும் பனிமூட்ட நேரத்தில் நீங்கள் பார்க்குறது இன்னும் ரொம்பவே அழகாக இருக்கும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் நடந்தீங்கனாக்கா மேலே ஒரு கீழ்கோயில் வரும். கீழ்கோயிலை கும்பிட்டு அந்த பகவதி அம்மனை கும்பிட்டுட்டு அப்படி அங்கேருந்து இன்னொரு உச்சி மலைக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு ரெஸ்ட் ஏரியா வரும். அந்த ஏரியாவிலையும் நீங்கள் உட்காந்து உங்களோட டயர்ட்னஸை போக்கிட்டு மறுபடியும் அங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம். இதோ அந்த இடம் தான் நான் சொன்ன இடம்.
என்னன்னு தெரியல, நிறைய ஜனம் மலை மேலே வந்துனே இருக்காங்க. பொதுவாக நாங்கள் போன முறை வரும்போது சுத்தமாக ஜனமே இல்லை, பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 பேர் மேலே இருந்தாங்க. இன்னும் மேலே எல்லாம் நிறைய பேர் இருக்காங்களான்றது தெரியல, அங்கே போனால் தான் நம்ம அதை பார்க்க முடியும். ரியலாகவே பிரதர், நாங்கள் மழை பெஞ்சிட்டு ஒரு ரெண்டு நாள் பொறுத்து வந்ததுனால அந்த இருக்கிற புல்வெளியெல்லாம் பச்சை பசுன்னு பார்க்கறது செம்மையாக இருக்கு. கண் கொள்ளா காட்சியாக இருக்குன்ற நேரில் இப்போ தான் பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் கீழ் கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ இங்கே இருக்கிற கோயிலை பார்த்துட்டு அங்கேருந்து இன்னொரு உச்சி மலை இருக்குது, அந்த மலையிலிருந்து ஒரு குகை கோயில் இருக்குது. அந்த குகை கோயிலில் தான் பகவதி அம்மன் இப்படி வச்சுட்டு ஒரு கற்சிலையாக வீட்டில் இருக்கிறார்கள். இது தெரியும், அந்த கோயில் தெரியும் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் குரங்குகளுக்கு எதனா தின்பண்டங்களை வாங்கி வந்தீங்கக்கா, கீழத்தை கொஞ்சம் போட்டுட்டு மீதி மேலே கொஞ்சம் இருக்கும் அந்த குரங்குகளுக்கும் போடலாம். என்னை மொத்தத்தை இங்கேயே போட்டிங்கனாக்கா மேலே இருக்கிற குரங்கை உங்களை சும்மா விடாது. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நான் சொன்ன அந்த பகவதி அம்மன் கீழ்கோயில். இந்த கோயிலில் நீங்கள் வந்து ஒரு கற்பத்தை ஏற்றிட்டு அங்கேருந்து அப்படியே மேல் கோயிலுக்கு போகலாம். மேல் கோயில்னால் இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன மலை ஏற வேண்டியது வரும். வாங்க இப்போ அந்த மலைக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் குரங்குகளுக்கு எதாவது தின்பண்டை போடுற தந்தாக்கா உடனே போட்டு அங்கிருந்து போயிடுங்க. அது ஏமாத்தி ஏமாத்தி போட்டீங்கக்கா அது ஆத்திரத்தில் வந்து உங்களை கழிச்சு விட்டுரும். போன வைக்க போறா இந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியுது இல்லையா, இதுதான் மேல் கோயிலுக்கோட போகிற முதல் பாதை வழி. இந்த பாதையில் நீங்கள் போனீங்கன்னாக்கா மேல் கோயிலுக்கு சீக்கிரமாக போய் சேர்ந்துடலாம். உங்கள் குழந்தைங்கள்கிட்ட வந்தாங்க கொஞ்சம் உஷாராக பார்த்துங்க. குழந்தைங்களாம் உங்களை பேச்சு கேட்காம விறுவிறுன்னு மேலே ஓடுவாங்க. பாருங்கெல்லாம் கொஞ்சம் நெட்டாக இருக்கிறதுனால கேர்ஃபுல்லாக ஆகிட்டுன்னு போயிட்டு வாங்க. குழந்தைங்கள கையோட வச்சுன்னு அடக்கமாக வச்சுன்னு குழந்தை பத்திரமா போயிட்டு பத்திரமாயிட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மலை மலை ஏறுறதுக்கு இந்த மாதிரி படிக்கட்டு மாதிரி எல்லாமே செஞ்சு வச்சுருக்காங்க, அதனால் பயப்பட வேண்டியதில்லை. பட் இருந்தாலும் குழந்தைங்களை வைக்கும்போது கொஞ்சம் உஷாராக வச்சுக்கோங்க.
ப்ளூ ஷீட்டும் வெயில் இன்னும் மேலே போகலாம். நாம் இந்த பகவதி மலையிலிருந்து அப்படியே கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா எதிர்க்க இருக்கிற அதாவது அடுத்த மலையில் இருக்கிற பாலமதி மலை தெரியும் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் பாலமதி மலை. இன்னொரு நாளைக்கு நம்ம பாலமதி மலைக்கு ஒரு டூர் போயிட்டு வந்துடலாம் ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பகவதி அம்மனோட பாதம்னு சொல்லுவாங்க. இந்த பாதத்துக்கு பூஜை பண்ணிட்டு எல்லாரும் அந்த உள்ளே இருக்கிற குகையை கோயில் பார்ப்பாங்க. விநாயகர் அனுப்பணும் போ கூடத்துக்கு சிந்து இன்னைக்கு ரொம்ப ஜனம் வந்திருக்காங்க. இப்போ காலையிலேயே இவ்வளோ 8 மணிக்கு இவ்வளோ ஜனம் இருக்குனாக்கா இன்னும் போக போக சாயந்தரத்துக்குள்ளவே நிறைய பேர் வந்து போவாங்கன்னு நினைக்கிறேன் நான். இந்த மாதிரி இயற்கையாகவே ரெண்டு நீர்த்தக தொட்டி இருக்கு, இது தொன்னன்னு சொல்லுவாங்க. இங்கே ஒன்று இருக்கு, இன்னும் மேலே ஒரு தொன்னை இருக்கு. இங்கே விலங்குகள் தண்ணி குடிக்கிறதுக்காக இது மாதிரி இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. இந்த ரெண்டு தொனியிலுமே தண்ணி வந்து எப்பவுமே வத்தவே வத்தாது, அட்லீஸ்ட் 2 குடம் 3 குடம் தண்ணியாவது இதில் இருக்கும். காத்துல வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் வாங்கப்பா. நம்மளே அப்ப எத்தனை பேர் வந்திருக்காங்க, நம்மளே சீக்கிரமா வந்துடும். 5 மணிக்கெல்லாம் வந்துடும் அப்படியே சொன்ன மாதிரி. அப்படிதான் பிளான் பண்ணேன், முடியலதான் அவங்க வந்துட்டு வருவாங்க. எதுக்கு அவங்களும் சுத்தி வருவாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க.
சவுண்ட் நிறைய கேக்குதாங்க, நிறைய கேக்குறாங்க ஆளுங்க. எப்படி சவுண்ட் நிறைய கேக்குதுடா? ரெசிடென்சில ஆ நான் ரேட் அது ஏடியா வந்துட்டியா அந்த ना चैनल नेम ना चैनल नेम ना चैनल नेम है दीना व्लॉगर दीना व्लॉगर ना போறாங்க பாடா டேய் ஃபிளாஷ் ஆன் பண்ணி குடுறா வா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஏய் இப்போ போறாங்க லேடி ஏ ஏ ஏ அங்கலாம் போய் பூந்து முடிமா ஐயா யாரை கடத்துச்சு நான் கேரியா தெரியல நான் நான் எடுக்கிறேன் வேணாம் நீ போ நீ போ செல்லம் ஃப்ரெஷ்ஷா இருக்குடா இந்த மேல போய் அப்படியே வாங்கிடாதே வாட்ஸ்அப் ஆன் பண்ண போ சில இதெல்லாம் ஆஃபர்ஸ் ரிலீவ் பண்ணு அமரி ஏல சேவ் ஆயி நிக்கு இப்ப மாத்திடுற ஸ்டோரேஜ் சரி சரி ஏத்துறங்க ரபியா ஆ அந்த அதல நின்னு கா அங்க போ அங்க தள்ளி போடு மேல போட்டுறாத
அண்ணன் தண்டக்குது ஏ போடுறாங்க குஞ்சு மொபைல் கிட்ட போடுறா அந்த இது அங்க வை இதோ அந்த பேப்பர் இதா கட்சி கட்சி சாப்பிடுது இது நான் சாப்பிட மாட்டேங்குது இது ஒன்று போடலாக்கா ஏய் 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 அப்படி போடுறா அப்படி போடுறா நீ போடுறா டேய் அதுல வேற கூடாதுடா போ 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 அப்படிலாம் போட்ட காண்டாவும்டா அப்படி போடு அங்க தூக்கி போடு பாக்கெட்டோட தூக்கி போடுறா பாக்கெட்டோட சரியானடா வீடு ஓ அது பாக்கெட்டோட புடி போயிடுச்சுனா இல்லடா பயப்படுறா அதான் மேட்டடா போட் 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 போய் இல்ல ஆமா இல்ல காலி ஏய் பாக்கடா வா நம்ம மேல போலாம்டா வேணா தோயிலே வேணா வந்து கே போய் போலாம் ஐயோ பாக்கிங்களா இந்த தடி தடியில ஏய் இதெல்லாம் நல்லா சாப்பிட்டு போல வந்துச்சு பா இல்ல இன்னைக்கு நிறைய பேர் வந்துறாங்கல அந்த போய்லாம் வா அதுல அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பாங்கடா வர 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 அப்போ மீதே போங்க ஹே சு பேக் ஏய் பேக் பத்திரோம் பேக் பத்திரோம் இப்ப கச்சை விட ஓட கூடாது நீங்க ஓகேவா இல்ல அது ஒண்ணு பிரச்சனை மந்து பார்த்தலாம் கே வந்தா என்னத்துக்கு வரது தட்ஸ் வை ஐ டோல்ட் யூ தட் ஹே ஹே அப்படிக்கெல்லாம் ஏய் நான் வந்து தெரியாதா அவன் கூப்பிட்டா கரெக்டா அங்க ஏணி ஒன்று வரும் பாரு பாட்டில் அது வீணா மாட்டேங்கிட்ட கொஞ்சம் போட்டாங்க